காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒருவர் வீட்டில் இயற்கை மரணம் அடைந்தால் அவரது இறப்புக்கான காரணத்தை கூறி அதற்கான விண்ணப்பத்தில் சான்று அளித்தாலே உள்ளாட்சி அமைப்புகள் இறப்பு சான்று வழங்கலாம். ஆனால் உள்ளாட்சி அமைப்பினர் மருத்துவ சான்றை கேட்பதால் இறப்பு சான்று பெறுவதில் குடும்பத்தினருக்கு சிக்கல் ஏற்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெறுவது தற்போது அவசியமாக்கப்பட்டுள்ளது. சொத்துக்களையும் எந்த வில்லங்கமும் இல்லாமல் வாரிசுகள் பத்திரப்பதிவு செய்து கொள்ள முடியும். அதனால் பொதுமக்கள் தற்போது இந்த சான்றிதழை பெறுவதற்காக சிரமத்தை எடுத்து விண்ணப்பிக்கின்றனர். ஒருவர் இறந்த 21 நாளில் அவரது இறப்பு சான்றிதழுக்காக உள்ளாட்சி அமைப்புகளில் விண்ணப்பிக்க வேண்டும். இயல்பாக வீட்டில் மரணித்தால் பேரூராட்சி சுகாதார ஆய்வாளர் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்துவிட்டு அவர்களுக்கு இறப்பு சான்று வழங்கிட வேண்டும். இது நடைமுறை விதி. ஆனால் வீட்டின் முன் காரணமாக மரணித்தால் அதற்கான மருத்துவர் சான்று கேட்கிறார்கள். இதனால் இறப்பு பதிவு செய்யாமல் பலர் விட்டுவிடுகின்றனர். உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்ய தமிழக அரசு இணையதளத்தில் பதிவு செய்ய நகராட்சி பேரூராட்சி மற்றும் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களால் பதிவு செய்ய பயனர்களின் குறியீடு பாஸ்வேர்ட் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த இணையதளத்தில் இறந்தவரின் விவரம் முகவரி போன்றவை பதிவு செய்ய வேண்டும். அந்த தளத்தில் இறப்பிற்கு முன் மருத்துவர் கவனிப்பில் இருந்தாரா என்று கேள்வி வரும். அதில் இல்லை என்று பதிவு செய்தால் மருத்துவ சான்றிதழ் தேவையில்லை. ஆனால் இயற்கை மரணமடைந்தால் மருத்துவ சான்றிதழ் கேட்கின்றனர். அதனால் வீட்டில் இருந்தால் இறப்பு சான்று பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இது குறித்து அரசு மருத்துவர்களிடம் கேட்டபோது வீட்டில் இருந்தால் மருத்துவரின் சான்று கட்டாயம் கிடையாது, மருத்துவமனையில் இருந்தால் இயல்பாகவே அவர்கள் எப்படி இருந்தனர் என மருத்துவர் சான்றை வழங்கிவிடுவர். அதற்காக தனி சான்றுள்ளது. அந்த சான்றிதழ்களை உள்ளாட்சி அமைப்புகள் கொடுப்பதில்லை. ஆதரவற்றவர்களுக்கு ஒருவர் வீட்டில் தற்கொலை போன்ற பல சர்ச்சைகளில் கூட இறக்க வாய்ப்புள்ளது. அதற்கு மருத்துவர்கள் சான்று அளித்தால் அந்த மரணங்கள் நீதிமன்ற வழக்காகும் போது மருத்துவர்களும் சேர்ந்து குற்றவாளியாக்கப்படுவர். அதனால் இறப்பை பார்க்காமல் இறப்புக்கான சான்றிதழை மருத்துவர் கொடுக்க மறுக்கின்றனர். ஒருவர் இறந்துவிட்டார், அவரது வாரிசுகள் இறப்பு சான்றிதழை பெற்றால்தான் இறந்தவரின் பெயரில் உள்ள பட்டா, வங்கி கணக்கு, சமையல் எரிவாயு, இணைப்பு, அரசு உதவிகள் போன்றவை பெற முடியும். அதனால் வாரிசுகளுக்கு இறப்பு சான்றிதழ் முக்கியமான ஆவணமாகும். பெரும்பாலும் வயதானவர்கள் வீட்டில் இயற்கை மரணம் அடைவார்கள். இவர்களுடைய இறப்பு சான்றை பெறும்போது மருத்துவ சான்று கேட்கிறார்கள். வயதானவர்கள் உண்மையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட மருத்துவ சான்று தேவை என்கிறார்கள். மருத்துவர்களிடம் சான்று கேட்டால் என்னிடம் சிகிச்சை பெறாததால் அவர் எப்படி இறந்தார் என தெரியாது என சான்றளிக்க மறுக்கின்றனர். இதனால் இறப்பை பதிவு செய்ய முடியாமல் வாரிசுகள் தவிக்கும் நிலை உள்ளது. அதனால் இறப்பு சான்று பெறும் நடைமுறையை எளிமையாக்க வேண்டும் என்று அவர் கூறினார். சித்தி இறந்துட்டாங்க, இதுக்காக இறப்பு சான்றிதழ் பதிவு பண்ணதுக்காக நான் உத்தரவிடுவேன் பேரூராட்சி ஆஃபீஸ்க்கு வந்தேன். அவங்க வந்து இதுமாரி ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டான்றாங்க. வீட்டில் இருந்தால் எதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்றதே தெரியல. டாக்டர்கிட்ட போய் கேட்டால் வீட்டில் இருந்தால் எப்படி டாக்டர் சர்டிஃபிகேட் தருன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இறப்பை பதிவு பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே உத்தரவிடுவதில் இறப்பை பதிவு பண்ண முடியாமல் இறப்பு சான்று வாங்க முடியாமல் அலைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க தெரிஞ்ச டாக்டர்கிட்ட வாங்குறாங்க, அவங்களும் இதை எதுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு சில இடத்துல. ஆனால் ஒரு சில இடத்துல டாக்டர் எங்களுக்கு போட்டு தர மாட்டாங்க. இதெல்லாம் டாக்டர்கிட்ட இங்கே போனால் அங்கே போங்க, அங்கே போனால் இங்கே வாங்கன்றாங்க. இதெல்லாம் நாங்கள் இறப்பை பதிவு பண்ண முடியாமல் இருக்குது. இறப்பு சான்றிதழ் பதிவு பண்ணுறது கட்டாயம் கிடையாதுன்றது எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. இறப்பு சான்றது செத்து போனவருக்கு ஒரு சாட்சி கேட்குறாங்க. டாக்டர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கினாங்க, அப்போ தான் நாங்கள் பதிவு பண்ண முடியும் அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தால இறப்பை பதிவு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மருத்துவ சான்று கட்டாயம் தேவையில்லை என்ற ஆணையை பிறப்பித்து இறப்பை பதிவு செய்ய எளிதாக்கும்படி பணியொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன்.